இந்த உலகத்தில் திறமைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது, திறமைகளை வெளிக்காட்டாத மனிதர்கள் தான் அதிகம். எந்த ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாருக்குள்ளேயுமே நிறைய திறமைகள் ஒளிஞ்சிருக்கும். ஆனால் பல மனிதர்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த திறமைகள் என்ன அப்படிங்கிறத கண்டறியாமலே அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அப்படியே காலம் தள்ளிக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு மனிதன் தனக்குள்ளே இருக்கிற திறமை என்ன அப்படிங்கிறத சரியாக கண்டறிகிறானோ அந்த மனிதன் தான் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு வெற்றியாளராக மாறுறான். இதை உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு குருகுலம் ஒன்று இருந்துச்சு. இப்போ இந்த காலத்தில் தான் நம்ம எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறோம், பசங்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் விட்டு படிக்க வைக்கிறோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குருகுலம் ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல தான் எல்லா சின்ன பசங்களையும் கொண்டு போய் அங்கே விட்டுருவாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா படிப்பு மட்டும் கிடையாது, மற்ற வேலைகளுமே கற்றுக்குவாங்க. இந்த தோட்டக்கலைனால் என்ன, சமைக்கிறது எப்படி, அப்புறம் அந்த வீட்டை எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அந்த குருகுலத்தில் சொல்லிக் கொடுக்கப்படும். இப்படி ஒவ்வொரு வருஷமே அவங்க படித்து முடிச்சுட்டு, இப்போ நாம் எப்படி 12th வரைக்கும் படிக்கிறோமோ அதே மாதிரி அந்த காலத்துலேயுமே ஒரு 10-12 வருடங்களுக்கு மேலே அங்கே குருகுலத்தில் இருந்து எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல மனிதர்களாக வெளியில் வருவாங்க. இப்போது ஒரு ஊரில் அந்த குருகுலம் ஒன்று இருந்துச்சு. அந்த குருகுலத்தில் பல மாணவர்கள் வந்து அங்கே சேர்ந்து அவங்க வந்து படிப்பை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக ஒரு மாணவர் வந்து அங்கே ஜாயின் பண்ணுறாரு. அந்த மாணவரை பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே நல்லா பழகக்கூடிய ஒரு மனிதர், எல்லாரு கூட நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஆனால் என்னென்னா அவருக்கு இந்த படிப்பு மட்டும் சரியாக வரமாட்டேங்குது, மற்ற வேலைகள் எல்லாமே ரொம்ப சீரும் சிறப்புமாக செய்கிறாரு. அந்த குருகுலத்தை வந்து க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சமைக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த இருக்கிற தோட்டங்களை வந்து பராமரிக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளுமே ரொம்ப சிறப்பாக செய்கிறாரு. ஆனால் இந்த படிப்பு மட்டும் அவருக்கு சரியாக வரமாட்டேங்குது. புத்தகத்தை எடுத்து படிக்கணும்னாவே ரொம்ப சங்கடப்படுறாரு. அதனால் அந்த குரு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பல விதமான முயற்சிகள் எடுக்கிறாரு, எப்படியாவது இந்த பையனை வந்து படிக்க வச்சிடணும் அப்படின்ட்டு. அவரும் எதோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆனால் என்ன பண்ணாலுமே அவரால் வந்து இந்த பையனை படிக்க வைக்க முடியல. இப்போ ஒரு ஆண்டு முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா மாணவர்களுக்குமே ஒரு தேர்வு மாதிரி வைப்பாங்க. அந்த தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றவங்க மட்டும்தான் அடுத்த ஆண்டுக்கு போக முடியும். இப்போ இந்த பையன் இருக்கிற கிளாஸில் பார்த்திங்கன்னா எல்லாருமே தேர்ச்சி பெற்று அடுத்த கிளாஸுக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த பையனால் மட்டும் அந்த பரீட்சையில் பாஸ் ஆக முடியல. இப்போது குரு வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு பேசுகிறாரு. இங்கே பாருப்பா, நான் வந்து உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக பல விதமான முயற்சிகளில் ஈடுபட்டுட்டேன். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனாலுமே உனக்கு வந்து பாடம் புரிய மாட்டேங்குது. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உனக்கு வந்து இந்த பாடம் படிக்கிறது, இந்த புத்தகங்களை வச்சு படிக்கிறதெல்லாம் சரி வராது போல். உனக்குன்னு ஏதாவது ஒரு தொழிலை வந்து நீ அமைச்சிக்க, அந்த தொழிலை வச்சு உன் வாழ்க்கையை நடத்திக்க. இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க வேண்டாம், நீ உங்கள் வீட்டுக்கு போ, உங்கள் வீட்டில் இருக்கிற மனிதர்களுக்கு போய் உதவியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, இதை கேட்ட உடனே அந்த பையனுமே சரி குருவே, நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருகுலத்துலேருந்து கிளம்பி போகிறான். இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து வரணும். அந்த வழியில் இவனுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது. சரி, எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டுருக்கான். அப்போ அந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருக்குது. சரி, அந்த கிராமத்தில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறான். அந்த கிராமத்தில் ஒரு சின்ன கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணத்துல பக்கத்தில் நிறைய பேர் தண்ணியெல்லாம் சேர்ந்து சேர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பையனுமே அங்கே போயிட்டு தண்ணி கேட்கலாம்னு சொல்லிட்டு போய் கேட்குறான். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு நீளமான கயிறு இருக்குது. அந்த கயிறோட முனையில் ஒரு வாளி ஒன்று கட்டியிருக்காங்க. இப்போ எல்லா மக்களுமே அந்த வாளியை வந்து உள்ளே விட்டு அந்த கயிறு மேலே இழுத்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பையனுமே அந்த வாளியை உள்ளே விட்டு தண்ணி எடுக்கிறான். அப்போ எடுக்கும்போது தான் கொஞ்சம் உத்து பார்க்குறான். என்னென்னா அந்த கயிறு வந்து ஒரு கல் மேலே வந்து உரசுற மாதிரி இருக்குது. மேலே இழுக்கு இழுக்கு அந்த கயிறு வந்து அந்த கல் மேலே தான் உரசிக்கிட்டே மேலே வருது. ஆனால் அந்த இடத்துல ஒரு பெரிய குழி மாதிரி ஆயிருக்கு. அந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இந்த கயிறுனால இவ்வளோ பெரிய குழி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த மனிதர்கள்கிட்ட கேட்குறான். என்னங்க ஐயா, என்ன இந்த குழி இந்த மாதிரி இருக்குது, இந்த பெரிய கல், இந்த கல்லில் எப்படி இவ்வளோ பெரிய குழியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த மனிதர்கள் சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக இந்த கிணத்துல வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா முறையுமே இந்த கயிறை பயன்படுத்தி தான் தண்ணி எடுப்போம். அப்போ ஒவ்வொரு முறையும் அந்த கயிறை பயன்படுத்தி தண்ணி எடுக்கும்போது அந்த கயிறோட அச்சு பார்த்தியா, அந்த அச்சு தான் வந்து இந்த அதோட தடயம் வந்து இந்த குழி மாதிரி மாறிடுச்சு, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கள்லாம் சொல்கிறாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த பையனுக்கு ஒரு புதுசாக ஒரு ஞானயோதயமே பிறக்குது. என்னென்னா அந்த கயிறு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மெட்டீரியல், ரொம்ப மிருதுவாக தான் இருக்கும்.
ஆனால் அவ்வளோ சாஃப்டாக இருக்கிற ஒரு கயிறு இவ்வளோ கடினமாக இருக்கிற கல்லில் அவ்வளோ ஒரு தடம் பதிச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? ரொம்ப காலமாக ஒரே செயலை திரும்ப திரும்ப செஞ்சதுனால அவ்வளோ பெரிய கல்லில் கூட அந்த கயிறு வந்து ஒரு தடத்தை பதிச்சிருக்கு. நம்மளால் ஏன் இதை முடியாது, நாமளுமே முயற்சி செஞ்சு பார்க்கலாமே, நம்ம ஒரு முறை முயற்சி செஞ்சு பார்த்தோம் அதில் தோல்வி அடைஞ்சிட்டோம், நம்ம மறுபடியும் ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு தோணுது. இப்போ அதே உத்வேகத்தோடு மறுபடியும் குருகுலத்துக்கு போகிறான். போயிட்டு குருக்கிட்ட, குருவே எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, இந்த முறை கண்டிப்பாக நான் வந்து தேர்ச்சி பெற்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். குருவுமே சரிப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே சேர்த்துக்கிறாரு. இப்போ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா தினமும் அதிகாலையில் எழுறான், எல்லா படிப்புகளுமே ரொம்ப சீரும் சிறப்பாக படிக்க ஆரம்பிக்கிறான். வெற்றிகரமாக அவனுடைய படிப்பை வந்து அங்கே முடிச்சிடறான். வெற்றிகரமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் இலக்கியத்தில் ரொம்ப பெரிய ஒரு ஆளாக மாறுறான். அவன் எழுதின அந்த இலக்கியங்கள், அவன் எழுதின அந்த பாடல்கள் எல்லாம் ரொம்ப காலமாக பேசப்படுது. பல நூறு ஆண்டுகள் கழித்து கூட அந்த பாடல்கள் எல்லாராலையும் போற்றப்படுது. இந்த கதையில் வர அந்த பையன் மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பல பேர் இப்படி தான் இருக்கோம். ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்வோம், செஞ்சு முடிச்சுட்டு அது சரியாக வரலாம் அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். உண்மையிலேயே அது செய்கிறதுக்கான திறமைகள் நம்மக்கிட்ட இருக்கும், ஆனால் நம்ம வந்து அது சரியாக கண்டறிய மாட்டோம். நம்ம எப்போ இதுதான் இந்த திறமை நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத சரியானபடி கண்டறிகிறோமோ, அப்படி திறமை இருந்தாலுமே ஒரே ஒரு முயற்சியோடு நம்ம கைவிட்டுறக்கூடாது, திரும்ப ஒரு முறை முயற்சி செஞ்சு தான் பார்க்கணும். அப்படி திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சு பாருங்கள், எல்லா விஷயங்களுமே ரொம்ப சுலபமாக முடியும். இந்த உலகத்தில் செய்ய முடியாத காரியங்கள்னு உனக்கு கிடையவே கிடையாது. என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட வேண்டியிருக்கோம், அந்த எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் தான் உங்களையும் மற்றவங்களையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கும். அதனால் எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு எல்லாமே படிக்க ஆரம்பிங்க, இல்லை வேறு எதாவது செய்கிறதா இருந்தாலுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு வெற்றியாளராக மாறலாம். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இந்த உலகத்தில் திறமைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. ஒவ்வொரு மனிதருக்குள்ளையுமே கண்டிப்பாக பல திறமைகள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது என்ன திறமை அப்படிங்கிறத சரியானபடி கண்டறிஞ்சால் மட்டும்தான் அந்த மனிதனால் ஒரு பெரிய வெற்றியாளராக மாற முடியும். நீங்களுமே உங்களுக்குள்ளே இருக்கிற திறமை என்னன்னு சொல்லிட்டு சரியாக கண்டறிங்க. அது ஒரே முயற்சியோடு விட்டுடாமல் மறுபடியும் ஒரு சில முயற்சிகள் செஞ்சு பாருங்கள். இப்படி பல முறை முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம், உங்கள் வாழ்க்கையுமே எப்பயுமே வெற்றி பயணத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.